ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்போ 9ஆம் வகுப்பு இலக்கண குறிப்போட கடைசி பகுதி பகுதி 4ல் இருக்கும். இதுக்கு முன்னாடி முதல் 3 பகுதி பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க அதை பார்த்துட்டு இது வாங்க. அதோட தொடர்ச்சி தான் இது. அடிப்படை அனைத்தும் அதில் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அதை பார்த்து விட்டு இது வந்தால் மட்டும்தான் இது புரியும். திரும்பவும் சொன்ன டைரெக்டாக வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ தயவு செய்து அதை பார்த்துட்டு வாங்க, எந்த அவசரமும் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன முதல் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா மாற்றுமீன். இது வந்து ஏவல் வினைமற்றுன்னு பேர் இதுக்கான இலக்கண குறிப்பு. இந்த மாற்றுமீன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து இந்த மாற்றுக அப்படின்னு சொல்கிறத மாற்றுமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பரப்புக அப்படிங்கிறத பரப்பு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாற்றுமீன் என்பதன் பொருள் என்னென்னா மாற்றுக. அப்போ மாற்றுக அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று சொல். ஓகேங்களா? அது ஒரு சொல் வந்து முற்று பெற்று வந்துச்சுன்னா அது வினைமுற்று. அப்போ மாற்றுக அப்படிங்கிறது வினைமுற்று. இந்த மாற்றுக எப்படி இருக்குது? ஒரு ஏவல் வர்ற மாதிரி இருக்குது. ஏவல்னா கட்டளைன்னு பேர். அப்போ இது ஏவல் வினைமுற்று. இப்போ பரப்புக, பரப்புனா இன்னொருத்தனை பார்த்து பரப்புக அப்படின்னு சொல்கிற மாதிரி கட்டளைகிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கட்டளை இடுவது போல இருந்துச்சுன்னா அது பேரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏவல்னு சொல்லுவோம். ஏவல்னா கட்டளை. அப்போ இது என்ன சொல்கிறது? கட்டளை வினைமுற்று. ஓகேங்களா? இப்போ அடுத்து தாழ் பூந்துரை. இந்த தாழ் பூந்துறை வந்து வந்து இது வந்து வினைத்தொகை. இது நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்டிருந்தீங்க, இதை எப்படி சார் வந்து பிரிக்கிறது அப்படின்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இது என்னென்னா வினைத்தொகைன்னு உங்களுக்கு சொல்லிவிட்டேன். காலம் மறைந்து வரக்கூடிய பெயரச்சம் தான் வினைத்தொகை. இப்போ இந்த தாழ் பூந்துறைன்னா இதை எப்படி எழுதலாம்? தாழ்ந்த பூந்துறை, தாழ்கின்ற பூந்துறை, தாழும் பூந்துறை. இப்போ தாழ்ந்த பூந்துறைனா இறந்த கால பெயரச்சம், தாழ்கின்ற பூந்துறைனா நிகழ்கால பெயரச்சம், தாழும் பூந்துறைனா எதிர்கால பெயரச்சம். ஓகேங்களா? இப்போ இந்த மூணுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா இங்கே காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் வந்துள்ளது, ஆனால் இங்கே காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் மறைந்து வந்துள்ளது. அப்போ காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் மறைந்து வந்தால் அதனை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான வேறு சில எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னா வளர்வானம், செய்தொழில். இப்போ வளர்வானம்னா வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம், இப்படி வருது இல்லையா? இதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு வினைத்தொகையில் வரக்கூடியது. இப்போ இந்த தாழ் பூந்துரை எப்படி பிரிக்கணும்னு புரியுதா? தாழ்ந்த பூந்துரை, தாழ்கின்ற பூந்துரை, தாழும் பூந்துரை. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாங்கறிந்து. இந்த மாதிரி சொல் வரும்போது நீங்கள் கரெக்டாக வந்து வேற்றுமை உருவம்னு கணிச்சிடலாம். ஏன்னா பாங்கறிந்து இது சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு உருபு வந்து குறையுது. அப்போ நீங்கள் வேற்றுமை உருவம் போட்டு பாருங்கள். முதல்ல பாங்கு அறிந்துன்னா அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவம் முதல்ல போட்டு பாருங்கள். பாங்கை அறிந்து அப்போ கரெக்டாக வருது. அப்போ இது எப்படி வரணும்? பாங்கை அறிந்துன்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே ஐ அப்படிங்கிற, சாரி, இரண்டாம் வேற்றுமை உருபு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. எனவே இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா? அப்போ எந்த, அது ஒருவேளை மூன்றாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துச்சுன்னா அது மூன்றாம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா? இப்போ மதுரைக்கு சென்றார், இப்போ மதுரை சென்றார்னு பார்த்தோம், அங்கே கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை தொகை மறைந்து வரும். அப்போ அது நான்காம் வேற்றுமை தொகை. அவ்வளோதான், எந்த வேற்றுமை உருவு மறைந்து வருதோ அந்த வேற்றுமை தொகைன்னு போட்டுற வேண்டியதா. இதை வந்து நம்ம 10ஆம் வகுப்புலேயே பல தடவை நடத்திட்டோம். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டீங்கன்னா இப்போ கரும்பு தின்றான், இதை நீங்களே சொல்லலாமே, கரும்பை தின்றான். ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது, அதனால் இது இரண்டாம் வேற்றுமை தொகை. அவ்வளோதான் சார். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா தவிர்க்க ஓனா. ஓகேங்களா? அதை தவிர்க்க ஓனா அப்படின்னா, ஓனா அப்படின்னா என்னென்னா முடியாத அப்படின்னு பொருள். ஓகேங்களா? இயலாதன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ தவிர்க்க ஓனா அப்படின்னா அதோட முழுமையான சொல் என்னென்னா தவிர்க்க ஓனாதன்னு வரணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே தா கெட்டிருக்கு, அப்போ ஈறு கெட்டுருச்சு. ஓனாத அப்படின்னா எதிர்மறை சொல்ல வந்திருக்கு, அப்போ எதிர்மறை. தவிர்க்க ஓனாத மழை, இது தவிர்க்க முடியாத மழையா அப்படின்னு சொன்னோம்னா அது மழைங்கிறது ஒரு பேர் சொல்லு தான். அப்போ தவிர்க்க முடியாத பேரச்சம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, குற்றமிலா, சிந்தாமணி, தேரா, வாடாத மாலை, இது எல்லாமே உங்களுக்கு ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சத்தில் வரக்கூடியது தான். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். கடைசி, அது கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஈறு கடைசி எழுத்து கெட்டுச்சுன்னா அது ஈறுகட்ட, எதிர்மறை பொருளை வந்துச்சுன்னா எதிர்மறை, அது பேரச்சு சொல்ல முடிஞ்சிச்சுன்னா ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம். அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா விதையாமை. இந்த விதையாமை இதோட வேர் சொல் என்னன்னா விதை. ஓகேங்களா? அப்போ இதுக்கான தொழிற்பெயர் என்னது? விதைத்தல். அப்போ விதைத்தல் தொழிற்பெயர்னா இதோட விதையாமை அப்படிங்கிறது எஸ் எதிர்மறை தொழிற்பெயர். புரியுதுங்களா? விதைத்தலுங்கிறது தொழிற்பெயர், விதையாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். விதைத்தல்னா விதைத்துக்கிட்டு இருக்குது, விதையாமைனா விதையாமை இருக்குது, அது அந்த விதைக்கலை அப்படிங்கிறது பொருள் வரும். இப்போ முறையாமை இதோட வேறு சொல் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. முறை. அப்போ இதுக்கான வந்து தொழிற்பெயர் என்னது? அல்விதி போட்டு முடிக்கணும். அப்போ முறைத்தல். அப்போ முறையாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். அவ்வளோதான். இது நம்ம 10ஆம் வகுப்பில் இயல் 1 இலக்கணமே இதுதான். ஓகேங்களா? நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? எதிர்மறை தொழிற்பெயர்னா என்ன, முதநிலை தொழிற்பெயர்னா என்ன, முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னா என்ன, எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தாவா. திரும்பி வந்துருச்சு அந்த ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம். இது தாவாதன்னு வந்திருக்கணும். இந்த தா ஈறுகட்டிருக்கிறதுனால இது ஈறுகட்ட. தாவாத அப்படிங்கிறது எதிர்மறை சொல். அப்போ இது எதிர்மறை, எதிர்மறை. தாவாத
பால் தாவாத அப்படின்னா கெட்டு போகாதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. அப்போ வந்து என்னது ஈருகட்ட எதிர்மறை பெயரச்சம், ஓகேங்களா. அப்போ இதை வேறு சில எடுத்துக்கட்ட என்னது வாடா வாடாத மாலை, அதுலேயும் தா கெட்டுரும், தேராத மன்னன், குற்றமில்லாத மாணவன், சிந்தாமணி, ஓகேங்களா, சிந்தாதமணி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தது தான், ஓகேங்களா. இப்போ இந்த ஈருகட்ட எதிர்மறை வச்சு பேரச்சு வந்து பல முறை உங்களுக்கு வந்துள்ளது, அதனால் உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. இதை நீங்கள் படிக்க வேண்டிய வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இப்போ அடுத்து இன்னிலங்குவலை, இது வந்து பண்பு தொகை, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ இளங்குவலைன்னு கொடுத்துருந்தா நீங்கள் இளமை ப்ளஸ் குவலைன்னு போட்டுருவீங்க, ஆனால் இந்த இன்னிலங்குவலைன்னு கொடுக்கும்போது கொஞ்சம் பிரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த இன்னவே மறந்துடுங்க, இன்னுங்கிறது சும்மா எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. அக்சுவலாக இளங்குவலைன்னு வரும், அப்போ இளமை ப்ளஸ் குவலை. அப்போ இன்னிலங்குவலைனா இன்னிலம் இன் இளங் இளங்குவலைன்னா என்னது இளமை ப்ளஸ் குவலை, ஓகேங்களா. இளங்குவலைனா இளமை ப்ளஸ் குவலை, அப்போ இன்னிலங்குவலைனா இன்னிலமை ப்ளஸ் குவலை, அப்படி போட்டுக்க வேண்டியதான். இப்போ நற்றவம்னா நன்மை ப்ளஸ் தவம், வெண்கொடைனா வெண்மை ப்ளஸ் கொடை, இளங்கமுகுனா இளமை ப்ளஸ் கமுகு, நெடுநிலைனா நெடுமை ப்ளஸ் நிலை, முன்னீர்னா முன்மை முதன்மை ப்ளஸ் நீர், எல்லாம் முன்மை ப்ளஸ் நீர்னு போடலாம். அப்போ இதெல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு என்ன, இதில் எல்லாத்துலேயுமே மைங்கிறது மறைந்து வரும். இது வந்து உங்களுக்கு பண்பு தொகை, ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா முத்து தாமம், இது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு முத்து, இதையும் நீங்கள் சொல்லி பார்க்கும்போது அந்த வேற்றுமை உறுப்பை கண்டுபிடிச்சிடலாம். முத்தை அந்த முத்தை முத்து தாமம் முத்துடை தாமங்கிறது முத்தையுடை முத்தையுடை தாமம் அப்படி வரும், முத்தையுடை தாமம் முத்தை உடை தாமம் அப்படின்னு வரணும். இங்கே ஐ அப்படிங்கிற இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு, ஓகேங்களா, ஐ அப்படிங்கிற இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு மறைந்து வந்துள்ளது, அதனால் இது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாம் ஏற்றுமை தொகை, ஓகேங்களா. இது போல் நம்ம பார்த்தோம் இல்லையா கரும்பு தின்றன் அப்படிங்கிற நான்காம் ஏற்றுமை தொகை, எந்த அதாவது எதுவுமே கிடையாது. வேற்றுமை தொகைன்னா ஒரு சொல், அது வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை, எந்த வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்துள்ளோ அந்த வேற்றுமை தொகை, ஓகேங்களா. இப்போ புலித்தோல் இது என்னது, அது அப்படிங்கிற ஆறாம் ஏற்றுமை உறுப்பு மறைந்து வந்துள்ளது, அப்போ ஆறாம் ஏற்றுமை தொகை இவ்வளோதான், ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தேமாங்கனி, இது வந்து உவமைத்தொகை. நம்ம சொல்லியிருக்கோம், இப்போ நம்ம உவமைத்தொகை உருவகம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் சொன்னோம், நம்ம அந்த நடுவில் போன்ற அப்படிங்கிற ஒரு உருவை போட்டு பார்க்குறீங்க. அப்படி நேராக போடும்போது உங்களுக்கு சரியான பொருள் வந்துருச்சுன்னா அது வந்து உவமைத்தொகை, இல்லை தலைகீழாக போட்டு பார்க்கும்போது சரியான பொருள் தந்துச்சுன்னா அது உருவகம். இப்போ தேமாங்கனிக்கு எப்படி போடலாம், தேன்னா உங்களுக்கு தேன்னு பொருள், ஓகேங்களா. அப்போ தேன் போன்ற மாங்கனி, இந்த மாங்கனி எப்படி இருக்கும்னா தேன் போன்ற சுவையுடையதுன்னு சொல்லலாம். அப்போ நேராக போடும்போதே உங்களுக்கு பொருள் வந்துருச்சு, அது உவமைத்தொகை. இப்போ உங்களுக்கு கனித்தேன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கனி போன்ற தேன், அதாவது தேன் வந்து கனி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. அப்போ தலைகளாக போட்டு பார்க்கணும், அப்போ கனி போன்ற தேன், அப்போ அது உருவகமாக இருக்கும். அப்போ தேமாங்கனி அப்படிங்கிறது உவமைத்தொகை, கனித்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவகமாக மாறியிருக்கும், ஓகேங்களா. இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம முதல் வகுப்புலேயே நடத்திருக்கோம், வேணால் அதையும் கூட போய் பார்த்துக்கோங்க, ஓகே. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இறைஞ்சி, இறைஞ்சினா உங்களுக்கு வினையச்சம், இறைஞ்சினா அதோட பொருள் என்னென்னா கெஞ்சின்னு அர்த்தம், இறைஞ்சி நின்றான் அப்படின்னா கெஞ்சி நின்றான்னு அர்த்தம். இது வினையச்சம்னா நான் சொல்லிட்டேன், ஒரு எச்ச சொல் வந்து வினையை கொண்டு முடியணும், எச்சம்னா முற்று பெறாத சொல், ஓகேங்களா. இப்போ இந்த இறைஞ்சி அப்படிங்கிற சொல் நீங்கள் வந்து இப்போ இதை இந்த இறைஞ்சி அப்படிங்கிறது வினையச்சம் நீங்கள் சொல்லிடலாம், ஏன்னா அந்த கடைசியில் சி அப்படிங்கிறது ஈன்னு முடிஞ்சிருக்கு, இச்சு ப்ளஸ் ஈ, ஈ வந்துட்டால் பெரும்பாலும் வினையச்சம் தான், அதை வச்சே நீங்கள் போட்டுடலாம். இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்லியிருக்க முறைப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த இறைஞ்சிக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல்லையும் போட்டு பாருங்கள், ஒரு வினை சொல்லையும் போட்டு பாருங்கள். முதல்ல பெயர் சொல்ல போட்டு பாருங்கள், இறைஞ்சி கண்ணன், இறைஞ்சி மலர், இறைஞ்சி புத்தகம், சரியாக வருதா, கரெக்டாக வரல. அதே ஒரு வினை சொல்ல போட்டு பாருங்கள், இறைஞ்சி நின்றான், அப்போ கரெக்டாக வருது. அப்போ ஒரு எச்ச சொல்லுக்கு அப்புறம் ஒரு வினை சொல் வந்துள்ளது, அதனால இது வினையச்சம், ஓகேங்களா. இப்போ பேசி மகிழ்ந்தான், கேட்டு மகிழ்ந்தான், இப்போ ஏந்திய பையன், ஏந்தி, இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு வினையச்சத்தில் வரக்கூடியது. இதே வந்து இப்போ இறைஞ்சி, இதோட பெயரை சொல்லணும்னா இறைஞ்சிய, இறைஞ்சிய மாணவன் வருதா. இதோட தொழிற்பெயர் என்னென்னா இறைஞ்சிதழ், ஓகேங்களா. இதோட வியங்கோள் வினைமுற்று என்னென்னா இறைஞ்சுக, ஓகேங்களா. அப்போ இறைஞ்சியவர் அப்படிங்கிறது வினையாளனின் பேரில் வரக்கூடியது. இது மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். இப்போ கொடியனார் அப்படிங்கிறது இடைகுறை, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும், இது மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கொடியனார் அப்படிங்கிற சொல் வந்து உங்களுக்கு கிடையாது, கொடியனார் அப்படிங்கிறது தான் சரியான சொல். இந்த கொடி, இந்த ஈ வந்துருந்துச்சுன்னா இதோட பொருள் என்னென்னா மகளிர்னு பொருள், ஓகேங்களா. பெண்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட பொருள் தான் என்னதுன்னா இந்த கொடியனார், ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஈ வந்து குறைஞ்சி வந்திருக்கு, அப்போ இடையில் உள்ள ஒரு ஈ குறைஞ்சி வந்திருக்கனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடைக்குறைன்னு சொல்லுவாங்க. இதை பத்தாம் வகுப்பில் நான் உங்களுக்கு நடத்தினேன், இடைக்குறைனா என்ன, முதல் குறைனா என்ன அப்படின்னு நடத்தினேன், வேணால் திரும்ப நான் பத்தாம் வகுப்பில் நடத்தினதே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு கண்ணீர் அப்படின்னா இது என்னென்னா கண்ணீர் என்பதன் இடைக்குறைன்னு சொன்னேன். இந்த விகாரத்தில் மூன்று வகை இருக்குது, ஒன்று
முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறை. அதாவது முதல் எழுத்து குறைந்து வந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், முதல் குறைன்னு சொல்லுவோம். இரண்டாம் எழுத்து குறைந்து வந்துச்சுன்னா அதை வந்து இடைக்குறைன்னு சொல்லுவோம். சரி, இடையில் உள்ள எழுத்து குறைந்து வந்துச்சுன்னா அதை இடைக்குறைன்னு சொல்லுவோம். அதே கடைசியில் உள்ள எழுத்து குறைந்து வந்துச்சுன்னா அதை கடைக்குறை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நடத்தணும் இல்லையா? ஓகேங்களா, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கணும்னா. இப்போ இந்த கண்ணீர் அப்படிங்கிறத சரியான சொல்லு, ஆனால் நமக்கு கண்ணீர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னுங்கிற இடையில் உள்ள எழுத்து குறைஞ்சி வந்திருக்கனால இதை இடைக்குறை அப்படின்னு சொல்லணும். இது கண்ணீர் என்பதை சொல்லேருந்து குறைஞ்சி வந்ததுனால கண்ணீர் என்பதன் இடைக்குறை அப்படின்னு சொல்லணும். அதே போல் தான் இதுவும், இது கொடியனார் அப்படின்னு வரக்கூடாது, இடையில ஈன்னு வந்தால் தான் கரெக்டான பொருள். ஆனால் இந்த ஈ சொல்லு குறைஞ்சி வந்திருக்கு, இது இடையில் உள்ள சொல்லாக குறையில குறைஞ்சி வந்திருக்கனால இதை இடைக்குறைன்னு சொல்லியிருக்கோம். இது இன்னும் சொல்ல போனால் கொடியனார் என்னும் சொல்லோட இடைக்குறை அப்படின்னு கூட நம்ம சரியாக சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குவி மொட்டு. மீண்டும் ஒரு வினைத்தொகை சொல்லு வந்துருச்சு. வினைத்தொகைனா நம்ம சொன்னோம், காலம் மறைந்து வரக்கூடிய பேரச்சமாக இருந்துச்சுன்னா அது வினைத்தொகை. இப்போ குவி மொட்டுன்னா நம்ம எப்படி எழுதலாம், குவிந்த மொட்டு, குவிகின்ற மொட்டு, குவியும் மொட்டுன்னு எழுதலாம். ஓகேங்களா, இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு, இதில் காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் வந்திருக்கு, இதில் காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை மறைந்து வந்துள்ளது. அதனால் காலம் மறைந்து வரக்கூடிய பேரச்சம் தான் உங்களுக்கு வினைத்தொகை. வேறு சில எடுத்துக்காட்டுகள், வளர்வானம், செய்தலில், மூடுபனி, ஊறுகாய், இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓங்கிய. ஓங்கியன்னா பேரச்சம். ஓகேங்களா, இது எப்படி இதை வந்து நம்ம சொல்லலாம், முதல்ல பேரச்சம் அப்படின்னா முதல்ல எச்சம்னா என்னென்னா முடிவு பெறாத சொல்கிற எச்சம்னு சொல்லுவோம். அந்த எச்ச சொல் வந்து ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் பேரச்சம், ஒருவேளை வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஓங்கிய, ஓங்கிய அப்படின்னா நிமிர்ந்தன்னு பேரில், அப்போ ஓங்கிய அப்படின்னா நிமிர்ந்த அப்படின்னு பொருள். இந்த ஓங்கியக்கு அப்புறம் முதல்ல பெயர் சொல் போட்டு பாருங்கள், வினை சொல்லும் போட்டு பாருங்கள். பெயர் சொல் போட்டு போனோம்னா மரம், அப்போ ஓங்கிய மரம், நிமிர்ந்த மரம், கரெக்டான பொருள் வந்துருச்சு, அப்போ இது பேரச்சம். ஒருவேளை ஒரு வினை சொல்ல போட்டு பாருங்கள், ஓங்கிய நின்றான், ஓங்கிய முறிதல், கரெக்டாக வரலை, அப்போ இது வந்து பேரச்சம் தான். அப்போ ஒரு எச்ச சொல் ஒரு பேரை கொண்டு முடிந்துள்ளதால் இது பேரச்ச தொடர். ஓகேங்களா, இது பேரச்சம். ஓகேங்களா, இது பேரச்ச தொடர்னு சொல்லக்கூடாது, பேரச்சம் தான் சொல்லணும். ஏன்னா இது ஃபுல்லாக பேரச்சம், ஓங்கிய மட்டும் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பேரச்சம், ஓங்கிய மரம் கொடுத்தாங்கன்னா பேரச்சத்தோடு, அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா ஓங்கியன்னா பேரச்சம், இது மரங்கிற தொடர்ந்து கொடுத்ததுனால, அது தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தையை கொடுத்ததுனால இது ஓங்கிய மரம் கொடுத்துட்டாங்கன்னா பேரச்சம். இதோட வந்து வினையச்சம் கேட்டாங்கன்னா ஓங்கி, ஓங்கிய இப்போ ஓங்கி நின்றான், ஓங்கினா நிமிர்ந்து நின்றான்னு பொருள் ஓங்கி. அப்போ இதோட தொழிற்பெயர் என்னது, தல்விகுதி போட்டு முடிக்கணும், ஓங்குதல். இப்போ இதோட வியங்கோள் வினைமுற்று என்னது, ஓங்குக, காவிகிதி போட்டு முடிக்கணும். ஓகேங்களா, இப்போ ஓங்கியவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர்னு வரும். ஓகேங்களா, இவ்வளோ தான், நீங்களாவே என்ன செஞ்சிடலாம், இதை மாற்றிடலாம். இப்போ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிலை ஈய. ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த அளபடையில் நீங்கள் ஈ வந்துருச்சுன்னா நீங்கள் வேறு எந்த கான்செப்டும் புரிஞ்சிக்க வேணாம். ஈ வந்துருச்சுனாவே நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லி சேலப்படையை போட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, அளபடையில் ஈ வந்துருச்சுனாவே அது சொல்லி சேலப்படை தான், அதுக்கு நீங்கள் கான்செப்டே தெரிஞ்சிக்க வேண்டாம், அது என்னன்னு கூட தெரிஞ்சிக்க வேண்டாம். இந்த நம்ம வந்து இயல் இலக்கணம் நடத்தும்போது சொன்னோம், 10ஆம் வகுப்பு இயல் 1 இலக்கணத்தில் இந்த வரண செய், உரண செய், அதில் எல்லாமே ஈ வந்துடும். ஈ வந்துட்டாலே நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லி சேலப்படையை போட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, அடுத்து குளாத்து. இது வந்து செய்யுளி சேலப்படை, இது வந்து குளாத்துன்னு வரணும், ஆனால் அந்த இடத்துல ஓசையை வந்து கரெக்டாக வரல, அப்போ அந்த இசையை நிறைவு செய்திருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு சொல் வந்து அளபெடுத்து வந்திருக்கு. அதனால் இது வந்து இசை நிறைய அளபடை, அதாவது இசையை நிறைவு செய்ய வந்த அளபடை, அதனால் இது இசை நிறைய அளபடை. இதுக்கு இன்னொரு பேர் வந்து செய்யுளிசை அளபடைன்னு பேர். அப்போ குளா அத்து அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு செய்யுளிசை அளபடை, நிலை ஈ அப்படின்னா ஈ வந்துட்டாலே உங்களுக்கு சொல்லிசை அளபடை தான். வாயில், வாயில்னா இதை இலக்கண போலின்னு சொல்லுவோம், இல்லைன்னா முன் அது முன் பின்னதாக தொக்க போலி அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு புரியாத ஒன்று, இது புதுசாக இருக்குது. ஓகேங்களா, இந்த வாயில் அப்படின்னா வாயில், அது வாயில்னா நுழைவு, இல்லைனா இல்லம், இல்லத்தோட நுழைவு வாயில்னு பொருள். ஆனால் இந்த காலத்தில் இதை வாயில்னு சொல்லுவோம், ஆனால் அதோட சரியான பொருள் என்னென்னா இல்வாய் தான் கரெக்டான வார்த்தை. ஓகேங்களா, நம்ம வாயில்னு சொல்கிறோம், அதை வாயில்னு சொல்லக்கூடாது, இல்வாயில் தான் சொல்லணும், இல்லத்தோட வாயில் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம வந்து வாயில்னு சொல்கிறோம், இது வந்து ஏற்றுக்கிட்டாங்க இலக்கணத்தில் ஏற்றுக்கிட்டாங்க, ஆனாலும் இது சரியான பொருள் கிடையாது, இலக்கணத்தில் ஏற்றுக்கொண்டதுனால இது இலக்கண போலி. இல்லைனா என்ன சொல்கிறது, முன்னாடி வர சொல்லி பின்னாடி மாறி இருக்கிறதுனால முன் பின்னதாக தொக்க போலி, இதை இலக்கண போலின்னு சொன்னாலும் கரெக்டு தான், இல்லை முன் பின்னதாக தொக்க போலின்னு சொன்னாலும் உங்களுக்கு கரெக்டு தான். ஓகேங்களா, அந்த வாயில் மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன், வாயில்னு இருக்குது, இதை வாயில் வாயில்னு சொல்லக்கூடாது, இல்வாயில் தான் சொல்லணும். ஆனால் இது வந்து இலக்கண முறைப்படி தப்பாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டோம், அதனால் வந்து இதை இலக்கண போலி.
அது போலினா வந்து என்னென்னா ஒரு ஃபேக்ட்னு சொல்லணும்னா பொய்யானது, இதனால் நம்ம ஏற்றுக்கிட்டோம். அதனால் வந்து இதை இலக்கண போலின்னு சொல்கிறோம், இதை இலக்கண போலின்னு சொல்லலாம், இல்லை முன் பின்னதாக தொக்க போலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இந்த வாயில் மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா முழங்கிசை, திரும்பி வந்துருச்சு வினைத்தொகை. வினைத்தொகைனானது காலம் மறைந்து வரக்கூடிய பெயரச்சு வினைத்தொகை. நான் ஏன் வினைத்தொகை வந்துட்டு ஒவ்வொன்றும் நடத்துகிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த இதை சொல்ல இது பண்ண தெரில, அதோட இறந்த கால பெயரச்சம், நிகழ்கால பெயரச்சம், எதிர்கால பெயரச்சம் கண்டுபிடிக்க தெரில. அதனால தான் நான் ஒவ்வொன்றையுமே நான் உங்களுக்கு விளக்கமாக நடத்தியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ முழங்கிசைன்னு முழங்கிய இசை, முழங்குகின்ற இசை, முழங்கும் இசைன்னு வரும். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் வந்துள்ளது. இது மூணுக்கும் இதுக்குள்ளே வேறுபாடு என்னென்னா, அந்த காலம் காட்டக்கூடிய இடைநிலை வந்து மறைந்து வந்துள்ளது. அதனால் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயரச்சரி வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, வேறு சில எடுத்துக்காட்டுகளை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இமிலிசை, அதே போல் அடுத்தும் உங்களுக்கு என்னதுன்னா ஒரு வினைத்தொகை தான். இதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா இமிலிய இசை, இமிழ்கின்ற இசை, இமிலி இசைன்னு வரும். அதே தான் காலத்தை காட்டக்கூடிய அந்த இடைநிலை வந்து மறைந்து வந்திருக்கனால இதுவும் என்னதுன்னா வினைத்தொகை தான். ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிறவி இருள், இது வந்து உருவகம். இது நல்லா பாருங்கள், பிறவி போன்ற இருள்னு வருமா? நீங்கள் வந்து இப்போ நம்மளுடைய ஒரு இருளை பார்த்துட்டு, ரொம்ப இருள்னா துன்பம், ஓகேங்களா, ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை ஒரு இருளை பார்த்துட்டு இது வந்து பிறவி மாதிரி இருக்குன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் நம்மளோட பிறவி வந்து இப்போ பிறவி போன்ற இருள்னு சொல்லி பாருங்களேன், அது வந்து கரெக்டாக இருக்கும். சரி, பிறவி போன்ற இருள்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் இருள் போன்ற பிறவி, இருள்னா ஒரு துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு இருளை போய் நம்ம பிறவியோட ஒப்பிட முடியாது, ரொம்ப ஒரு இருள் இருக்குது. இந்த இருள் வந்து பிறவி மாதிரி இருக்குன்னு சொன்னால் கரெக்டான பொருள் வருமா? வராது. ஆனால் இருள் போன்ற பிறவி இப்படி சொல்லும்போது உங்களுக்கு கரெக்டான பொருள் வரும். இருள் போன்ற பிறவினா இருள்னா என்ன, துன்பம், துன்பமான பிறவின்னு வருது. அப்போ இப்படி சொல்லும்போது உங்களுக்கு பொருள் கரெக்டாக வருது, இப்படி சொல்லும்போது தப்பாக வருது. அப்போ ரிவர்ஸில் சொல்லும்போது உங்களுக்கு கரெக்டான பொருள் வந்துச்சுன்னா உருவகம், ஒருவேளை நேரடியாக சொல்லும்போது உங்களுக்கு சரியான பொருள் வந்துச்சுன்னா அது ஓமைத்தொகைன்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா, நம்ம நடத்த முத எடுத்துக்காட்டை இதுலேருந்து ஆரம்பித்து ஸோ கவனமாக கவனிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்களே, இப்போ ஒளி அமுது, இப்போ ஒளி போன்ற அமுதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா, ஆனால் அமுது போன்ற ஒளின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா, இப்போ ஒளி போன்ற அமுதுன்னு ஒன்று கிடையாது. இப்போ அமுதுங்கிறது ஒரு உணவுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உணவை பார்த்துட்டு இது ஒளி மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே ஒளியை பார்த்துட்டு அமுதுன்னு சொல்லலாம், அப்போ அதுதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா, அப்போ அது உருவகம். இப்போ வாழ்க்கை போர், இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் பாருங்களேன், அடுத்தடுத்த எடுத்துக்காட்டுகள் ஒரே மாதிரி வந்திருக்கு, எங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி. இப்போ வாழ்க்கை போன்ற போர், அதாவது ஒரு போர் இருக்குது, அந்த போரை பார்த்துட்டு இது வாழ்க்கை மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் இது இப்படி சொல்லி பாருங்கள், போர் போன்ற ஒரு வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு சண்டையாக நடக்கிறேன் என்ன சொல்லலாம், இந்த வாழ்க்கை வந்து போர் மாதிரி இருக்குது. அப்போ போர் போன்ற வாழ்க்கை இப்படி ரிவல்ஸில் சொல்லும் போது கரெக்டாக வருது, அப்போ அது உருவகம். ஒருவேளை இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லணும், ஓமைத்தொகை. இப்படி சொல்லும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அது உருவகம். ஓகேங்களா, ஒரு சொல்லை எழுதிட்டு இப்படி சொல்லி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டரில் சொல்லி பாருங்கள், இந்த ஆர்டரில் சொல்லும் போதே கரெக்டான மீனிங் வந்துருச்சுன்னா அது ஓமைத்தொகைன்னு போட்டுருங்க. இல்லை திரும்பி இந்த ஆர்டரில் சொல்லி பாருங்கள், போர் போன்ற வாழ்க்கைன்னு சொல்லி பாருங்கள், இதில் கரெக்டாக வந்துச்சுன்னா உருவகம்னு போட்டுருங்க. அவ்வளோதான், இதுக்கான கான்செப்டை நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டாம். இப்போ ஓமைத்தொகை அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, இலக்கணம் என்னென்னா பண்பு, பயன், தொழில் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் காரணமாக உங்களுக்கு வந்து ஓம உருவு வெளிப்படையாக வந்து உங்களுக்கு பொருள் தந்தால் வந்து அது வந்து ஓமைத்தொகைன்னு சொல்லுவோம். அதில் ஓமம், ஓமயம், ஓம உருவு எல்லாமே வெளிப்படையாக வந்திருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஆக்குக, போக்குக, நோக்குக, இதில் எல்லாத்துலேயுமே க அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு. அந்த க விகுதி முடிஞ்சிட்டாலே உங்களுக்கு வியங்கோல் வினைமுற்று தான். இந்த ஆக்கு ஹ அப்படின்னா இதோட தொழில், இதோட தொழில் பேர் என்னென்னா ஆக்குதல், போக்குதல், நோக்குதல். புரியுதுங்களா, இதை வச்சா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், மற்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ உருண்டது, இந்த இடத்துல பாருங்கள், இது முக்கியமானது, இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமானது, இதை கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. இப்போ உருண்டது அப்படின்னா ஒன்றன்பால் வினைமுட்டு. இப்போ உருண்டது அப்படின்னா அது வினைமுற்று முடிஞ்சிருச்சு, உருண்டது அவ்வளோதான். இதுக்கப்புறம் அது நடக்க போகிறதுல முற்று பெற்றுருச்சு, அதனால் அது வினைமுற்று. அது ஏன் சார் ஒன்றன்பால் வினைமுற்று அப்படின்னா, முதல்ல ஒன்றன்பால்னால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? மொத்தம் ஐந்து வகையான பால் இருக்குன்னு சொன்னால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதில் ஒன்றன்பால் அப்படின்னா என்ன அப்படின்னா, அக்ரிணை பொருள்களில் ஒருமையில் வரணும். இப்போ மாடு, ஆடு, புறா, கல், மரம், இதெல்லாம் என்னென்னா வந்து உங்களுக்கு ஒன்றன்பாலில் வரக்கூடியது. ஓகேங்களா, அதுதான் ஒன்றன்பால். இப்போ ஒன்றன்பால் வினைமுற்றுனா, இப்போ உருண்டது அப்படின்னா வந்து இப்போ எதை, இப்போ நீங்கள் வந்து இது ஏதாச்சும் அக்ரிணையில் வருமா? இப்போ நம்ம வந்து உயர்ந்த நிலை வருமா? மனிதர்களை பார்த்து ராமு உருண்டது, ஓகேங்களா,
கண்ணகி உருண்டது, இந்த மாதிரி சொல்ல மாட்டோம் ஓகேங்களா. இப்போ இதே வந்து இதிலே சொல்லுங்களே மக்கள் உருண்டது இந்த மாதிரிலாம் வராது, கரெக்டாக ஒன்றன்பாளுக்கு மட்டும்தான் இது வரும். ஒன்றன்பால்னா என்னது, அக்ரினியில் வரக்கூடிய ஒருமை, ஒருமைனா சிங்குலர். இப்போ என்னது, பந்து உருண்டது, பூனை உருண்டது, இந்த மாதிரி தானே சொல்லுவோம். அதனால தான் இதை ஒன்றன்பால் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை ஒன்றன்பால் வினைமுற்றுன்னு பர்டிகுலராக சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியுதுங்களா. இப்போ பூனை உருண்டது, பந்து உருண்டது, யானை உருண்டது, இந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். இதே வந்து யானைகள் உருண்டதுன்னு சொல்ல மாட்டோம், யானைகள் உருண்டன அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அந்த இடத்துல பலர்பால் வினைமுற்று அவங்க கொடுக்கலை. அதனால தான் கரெக்டான இலக்கண குறிப்பு அந்த இடத்துல ஒன்றன்பால் வினைமுற்று ஓகேங்களா. இப்போ போனது அப்படின்னாலும் ஒன்றன்பால் வினைமுற்று தான், ஏன்னா போனது அப்படிங்கிறது வினைமுற்று. இப்போ போனது யானை, போனது குதிரை, இப்போ முறிந்து போனது மரம், இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அக்ரிணிய பொருள்களில் வரக்கூடிய ஒருமை சொற்களை ஒன்றன்பால்னு சொல்லுவோம். அந்த ஒன்றன்பால் சொற்களோடு ஒரு வினைமுற்று வந்ததுனால இது ஒன்றன்பால் வினைமுற்று. இப்போ சரிந்து அப்படின்னா வினையச்சம். இதை உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன், சொல்லும் போதே நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த சரிந்து அப்படிங்கிறது வினையச்சம் தான். இதை எப்படி சொல்லணும், இப்போ சரிந்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், ஏதாச்சும் ஒரு சொல்ல போட்டு பார்க்கணும். சரிந்து, சரிந்து கண்ணன், சரிந்து கோவலன், சரிந்து கண்ணகி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் போட்டு பாருங்கள், வரலை ஒரு பேர் சொல் வரலை. அதே வந்து சரிந்து விழுந்தான், சரிந்து நடந்தான். இப்போ ஒரு வினை சொல்ல போட்டு உங்களுக்கு இது பண்ணும்போது கரெக்டாக வருது. அப்போ ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்ததுனால் இது வினையச்சம். இப்போ அனைவரும் அப்படிங்கிறது முற்றுமை, நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் ஓகேங்களா. இப்போ அனைவரும்னு அவ்வளோதான். இப்போ ஒருத்தரும் இரண்டு பேரும் மூணு பேரும் நான்கு பேரும்னா எண்ணுமை, எண்ணிக்கிட்டே போயிருந்தோம்னா அது எண்ணுமை ஓகேங்களா. ஆனால் அனைவரும் அப்படின்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே ஆள் கிடையாது, முடிஞ்சு போச்சு, முழுமை பெற்றுருச்சு, அதனால இது முற்றுமை ஓகேங்களா. இப்போ ஏன் அனைவரும்னா முற்றுமைன்னு வருதுன்னு புரியுதுங்களா. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம், காலமும் அப்படின்னாலும் முற்றுமை தான். அடுத்து கலை ஈய, நம்ம ஈ வந்துட்டாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு போட்டுருங்க, சொல்லி செலபடி, நீங்கள் அதை யோசிக்கவே வேண்டியதில்லை. ஈ வந்துருச்சுன்னா என்ன அளபடினா சொல்லி செலபடி தான் ஓகேங்களா. மின் சினை, இதை என்ன சொல்லலாம், மென்மை பிளஸ் சினைன்னு சொல்லலாம், அப்போ பண்பு தொகை ஓகேங்களா. இது ரொம்ப எளிமையான ஒன்று தான். இப்போ அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பொழிக்கும், பொழிக்கும், இது உங்களுக்கு கொஞ்சம் புதுமையான ஒரு வார்த்தை. பொழிக்கும் அப்படின்னா என்னென்னா வினைமுற்று தான். பொழிக்கும் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, முற்று பெற்ற சொல் வினைமுற்று. இது வந்து செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. இந்த செய்யும் அப்படிங்கிற வாய்ப்பாடும் பொழிக்கும் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், செய்யும் பொழிக்கும் அப்போ வினைமுற்று. அப்போ செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஓகேங்களா. இப்போ பொழித்த அப்படின்னா செய்த என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று, இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. அந்த எந்த வாய்ப்பாட்டோடு வருதோ அதை அப்படியே சேர்த்து நீங்கள் படிச்சுக்க வேண்டியதான். இப்போ பிடி பசி, பிடினா நமக்கு தெரியும் இல்லையா, யானைன்னு நமக்கு தெரியும். அப்போ பிடி பசினா இந்த இடத்துல நீங்கள் வந்து வேற்றுமை தொகையை நீங்கள் போட்டு பார்க்கணும். பிடி அது பசி, இந்த இடத்துல அது அப்படின்னா உங்களுக்கு தட் தட்டுன்னு சொல்லப்போ இங்கிலீஷில் அது கிடையாது, இந்த இடத்துல உடையன்னு பொருள் ஓகேங்களா. அப்போ பிடி அது பசி, அதாவது யானையுடைய பசி அப்படின்னு சொல்லணும். அதுங்கிறது எத்தனாவது வேற்றுமை உறுப்பு, ஐயாளுக்கும் இன்னது. அப்போ ஆறாம் வேற்றுமை உறுப்பு. இப்போ ஆறாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்துள்ளதுனால இதை ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இவ்வளவு தான். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அன்பின, இது பாருங்கள், அன்பின அப்படிங்கிறது வினைமுற்று. அன்பின, அன்புனா அன்பு செய்தன அப்படிங்கிறது பொருள், அன்பு செய்தன அப்படிங்கிறது இதோட பொருள். அதனால் இது வினைமுற்று, செய்தன செய்து முடிச்சுட்டாங்க வினைமுற்று. இந்த அன்பு செய்தன ஏன் வந்து இந்த இடத்துல பலவின்பால் அப்படின்னு அக்ரிணை வினைமுற்றுன்னு வந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. வேறதையாக ஒன்றன்பால் இந்த இடத்துல வரல அப்படின்னா நல்லா பாருங்கள், பலவின்பால்னு ஏன் கொடுத்தாங்கன்னா யார் அன்பு செய்ய முடியும், செய்தன அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து உயர்தினையில் வராது ஓகேங்களா. இப்போ ராமு செய்தன, மக்கள் செய்தன அப்படின்னு வராது ஓகேங்களா. செய்தனர்னு வந்திருக்கணும், அந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு உயர்தினை. கண்டிப்பாக இது அக்ரிணிலாம் வரப்போகுது, ஒன்று ஒன்றன்பால் வரணும் இல்லைன்னா பலவின்பால் வரணும். இப்போ யானை செய்தன வருமா, வராது. பூனை செய்தன, வராது. ஆனால் யானைகள் அன்பு செய்தன, பூனைகள் அன்பு செய்தன அப்படி வரலாம். அப்போ பலவின்பால் அப்படின்னா அக்ரிணையில் பல புளூரல் வரணும், அக்ரிணையில் பண்மையில் வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா பலவின்பால் தான் ஓகேங்களா. இப்போ மரங்கள் அப்படின்னா உங்களுக்கு என்னதுன்னா பலவின்பால் தான். இப்போ அது மாதிரி பார்த்தோம்னா இப்போ யானைகள் அன்பு செய்தன, பூனைகள் அன்பு செய்தன, குதிரைகள் அன்பு செய்தன, இந்த மாதிரி சொற்களை போடும்போது நமக்கு கரெக்டாக வந்துருச்சு ஓகேங்களா. அப்போ அதனால தான் இது பலவின்பால் அக்ரிணை வினைமுற்றுன்னு வந்துச்சு. இதே உங்களுக்கு இந்த இடத்துல ஏன் ஒன்றன்பால் அக்ரிணை வினைமுற்று வந்துச்சுன்னு தெரியணும் இல்லையா, இந்த டவுட் உங்களுக்கு அடிக்கடி வரும். இப்போ என்ன பார்த்தோம், உருண்டது அப்படிங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்றுனா இப்போ உருண்டது யானைகள்னு சொல்ல மாட்டோம் ஓகேங்களா. உருண்டது யானை
ஆனால் அன்பு செய்தன யானைன்னு சொல்ல மாட்டோம், அன்பு செய்தது யானைன்னு சொல்லுவோம். அங்கே செய்தனன்னு வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல பலவின்பால் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டு, ஓகேங்களா? அதனால தான் பலவின்பால் அக்ரிணை வினைமுற்று, இந்த இடத்துல ஒன்றன்பால் வினைமுற்று. இந்த ஒன்றன்பால் அக்ரிணை வினைமுற்றுன்னு கொடுத்தாலும் அது கரெக்டான ஒரு வார்த்தை தான். அப்போ இதுதான் வந்து ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை இலக்கண குறிப்புமே. இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இலக்கண குறிப்பு வந்து நாங்கள் வந்து சொல்லாமல் விட்டுருந்தாலோ இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இலக்கண குறிப்பு பார்த்துட்டா நீங்கள் அந்த இலக்கண குறிப்பை கான்செப்ட் வைஸ் பாருங்கள். இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே பதினொன்றாம் வகுப்பில் பன்னெண்டாம் வகுப்பில் இல்லை எந்த புத்தகத்திலேருந்து உங்களுக்கு இலக்கண குறிப்பு கொடுத்தாலும் இதுதான் கான்செப்ட். வினைத்தொகைனா இதுதான் கான்செப்ட். காலம் மறைந்து வரக்கூடிய பேரச்சமாக இருந்தால் வினைத்தொகை தான், அதை நீங்கள் டிகிரி அளவில் படித்தாலும் இதுதான், ஓகேங்களா? இப்போ பண்புத்தொகைனா மையங்கிற பண்பு விகுதி மறைந்து வந்தால் அது பண்புத்தொகை தான். இப்போ க இயர் எந்த சொல்லு கொடுத்தாலும் அது வியங்கோள் வினை முற்று தான், ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் கான்செப்டை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சொல் கொடுத்தாலும் நீங்கள் எளிமையாக வந்து இது பண்ணிடலாம். வேற ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டவுட்டு கேட்குற கமெண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து ஒரு தனி வீடியோவாக நான் ரெடி பண்ணி தரேன். அதுபோல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட ஒன்பதாம் வகுப்பு இலக்கண குறிப்பு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ.